The usage of match is an age-old practice. In the era of handheld lighters, many have forgotten it, especially in the urban area. But many in the rural area are still using it, and the matchbox is a livelihood for thousands of people. Most of the workers in the industry are women, and they are paid very less. In terms of production, the machines have displaced thousands of workers from this small-scale industry. According to various reports, the industry earns up to 2,000 crore and employs more than 2 lakh people. More than 75% of India's matchbox production takes place in Sivakasi, Virudhunagar district of Tamil Nadu. According to the entrepreneurs, the industry has already collapsed due to the government's pro-corporate economic policies, demonetization, and inappropriate implementation of GST for the past years. Now, the industry faces a setback again by the blanket lockdown in the name of pandemic. To understand the issues, NewsClick reached out to the people working in the matchbox production units in Sivakasi. வருமானமே இல்லை, வேலை இல்லை, வருமானமே இல்லை, பேசாமல் வீட்டில் கிடைக்கிறத சாப்பிட்டு இருந்தோம். எல்லாமே விலைவாசி சாப்பாடு, அரிசியிலிருந்து காய்கறி, வெங்காயம் எல்லாமே, தக்காளி எல்லாமே விலைவாசி அதிகம். அதனால் விலைவாசி கொஞ்சம் குறைச்சா தான் ஏழைகள் பிழைக்க முடியும். நாங்கள் ஒரு 50 வருஷமாக பார்ப்போம். அடுக்குவோம், பண்டைகள் ஒட்டுவோம், கெட்டு ஒட்டுவோம், குச்சி அடைப்போம், மடிப்போம். மிஷின் வந்தது, அதை மாறி போச்சு, இதில் விட்டுட்டோம். லீவாக விட்டுட்டாக லீவிலே இருந்தோம். இப்போ தான் அதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி வரோம். வருமானம் எப்படி, முதல்ல இருந்தே செஞ்சுக்கிட்டு இருந்ததுனால நாங்கள் ஒத்தாள், வருமானத்துக்கு என்ன செய்ய போகிறோம்? நிறைய இருக்கிற ஆளுகளுக்குன்னா கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். ஒரு ஆளுக்கு சங்கடம் கிடையாது. 1922 ஆண்டு கல்கத்தாவில் போய் ஒரு பயிற்சி எடுத்து கொண்டு வந்து இங்கே துவங்கப்பட்ட தொழில் தீப்பட்டி. கலர் மத்தாப்பாக துவங்கப்பட்டது. இந்த பகுதி முழுவதும் கந்தக பூமி. அதுதான் இந்த மாவட்டத்தினுடைய ஒரு பெருமைக்குரிய விஷயம். என்னென்னா, தட்பவெப்பம் என்பது தீப்பட்டியும் பட்டாசம் தயாரிப்பதற்கு உகந்த இடம். எனவே இந்த தீப்பெட்டியில் வந்து முழுக்க 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 பெண் உழைப்பாளிகள் அதிகமாக ஈடுபடுகிறார்கள். காரணம்னா, காலையில் வேகமாக வந்து ஒரு 10 கட்டை அடிக்கிறலாம், அப்புறம் வீட்டுக்கு போகலாம், வேலை செய்யலாம், மறுபடியும் வந்து கட்டை எடுக்கலாம். இப்படி தங்களுக்கு போதுமான வருமானம் இன்மையின் காரணமாக பெண் உழைப்பாளிகள் வேலை செய்கிறார்கள். மருந்து கலவை என்பது அவங்க அறிஞ்சோ அறியாமலோ சுவாசத்தின் மூலமாக உள்ளே போகும். இன்னொன்று, தோள்களின் நுண்துளைகள் மூலமாகவும் இந்த மருந்துகள் உள்ளே போகும், அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அதுக்கான இஎஸ்ஐ கவரேஜ் என்பது கூடுதலாக இஎஸ்ஐக்கு ஒதுக்கப்பட்ட அந்த ஃபண்டை அந்த கார்ப்பரேஷன் முழுமையாக தொழிலாளர்களுக்கு கிடைக்க செய்வதற்கு, நோய்வாய்ப்பட்டு அறுவை சிகிச்சைகள் நடத்தக்கூடிய பெரிய மேஜர் அறுவை சிகிச்சைக்கெல்லாம் இன்றைக்கி கார்ப்பரேஷன் கொடுக்க மறுத்து கொண்டிருப்பதை மாற்றப்பட வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறோம். முதல்ல தீப்பெட்டி தொழிற்சாலைங்கிறது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மேனுவல் ஒர்க்காக இருந்தது. அந்த மேனுவல் ஒர்க் ஆஃப்டர் குளோபலைசேஷனுக்கு அப்புறம் வந்து வெளிநாடுகள்லேருந்து மிஷினை வந்து தெரிவித்தாங்க. மிஷினை வந்து கொண்டு வந்து இது பண்ணுறப்போ லேபருடைய கொஞ்சம் அவங்களுடைய இது தேவையில்லாத ஒரு 1000 பேர் வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு மிஷின் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏற்பாடுக்கு வந்து கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த மிஷின் வந்து அப்படியே கொஞ்சம் காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதிகரித்து இன்றைக்கி டோட்டலாகவே ஒரு 60% வந்து டோட்டலாக வந்து மிஷின் ஆயிடுச்சு. 40% தான் மேனுவலில் வந்து இன்றைக்கி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இதுவுமே வந்து இன்னும் ஒரு ஆஃப்டர் ஒரு 2-3 வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா டோட்டலி மெக்கானைஸ்டாக வந்து இந்த தொழில் வந்து மாறிடும். அடுத்து, இது ஒரு குறுந்தொழில் அல்லது ஒரு சின்ன காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸுங்கிற மாதிரி இருந்த ஒரு தொழில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியாக வந்து மாறக்கூடிய அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு. பறந்து விரிஞ்சு எல்லாருடைய ஈடுபாடரோட சின்ன சின்ன ஒரு முதலாளிகள் கூட அந்த மாதிரி இருந்தாங்க, அவங்களே தொழிலாளர், அவங்களே முதலாளி, அந்த மாதிரிலாம் இருந்தாங்க. இன்றைக்கி அவங்கெல்லாம் காணாமல் போயிட்டாங்க. இன்றைக்கி எல்லாமே காணாமல் போய் அப்படியே அழிஞ்சு இன்றைக்கி பெரிய கார்பரேட் கைக்கு கூட போயிடலாம். மேபி இந்த இது வந்து அவங்க கூட போயிடலாம். இன்றைக்கி ஆல்ரெடியாக கார்பரேட்டுங்கிறவங்க வந்து இன்றைக்கி ஐடிசி வந்து இந்த ஃபீல்டில் வந்து இருக்கிறாங்க. ஐடிசி இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்தியா முழுவதும்
எந்த கிராமத்துலேயும் அவங்களுடைய ப்ராடக்டை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு வலுவான மார்க்கெட்டிங் வந்து இன்றைக்கி ஐடிசியில் இருக்குது. ஏன்னா அவங்க சிகரெட் வந்து இந்தியா முழுவதும் விற்குது. இப்போ இது வந்து இங்கே இருக்கக்கூடிய சிறு தீப்பெட்டி ஒரு உற்பத்தியாளர் தான். நாங்கள் ஒன்றும் மிஷினே போட்டாலுமே ஒரு பெரும் முதலாளிகள் வந்து இங்கே கிடையாது. இன்றைக்கி அவங்க வந்து அவங்களுக்கு அந்த ஐடிசிக்கு ஈக்குவலாக கொண்டு போய் நீங்கள் சேர்க்க முடியுமா அப்படின்னா அதெல்லாம் சேர்க்குறது வந்து சாத்தியம் கிடையாது. அவங்களுக்கு இன்றைக்கி அதே மாதிரி அவங்களுடைய வால்யூம் அவங்களுடைய ப்ரொடக்ஷன் வந்து ஐடிஸினுடைய ப்ரொடக்ஷன் வந்து இன்றைக்கி அவங்க தான் மேஜர் இன்றைக்கி இந்தியாவில். ஸோ அவங்களுக்கும் ஒரே டேக்ஸ் தான். இந்த ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் ஒரு சாதாரணமாக ஒரு 100 பண்டல் ஒரு 30,000 ரூபா 40,000 ரூபாய்க்கு அவர் உற்பத்தி பண்ணுவார், அவருக்கும் ஒரே டேக்ஸ் தான். அவங்க வந்து ஐடிசி வந்து 500 கோடி 600 கோடி 1000 கோடின்னு வந்து அவங்க பிஸ்னஸ் பண்ணுவாங்க இந்த மேட்சஸ் இண்டஸ்ட்ரியில். ஆனால் இங்கே வந்து ஒரு சிறு உற்பத்தியாளருங்கிறவர் வந்து அவர் ஒரு 30,000 ரூபா 40,000 ரூபா ஒரு மாதத்துக்கு பண்ணால் கூட வருஷத்துக்கு வந்து ஒரு 4 லட்சம் 5 லட்சத்துக்கு தான் பண்ணுவார். இப்போ அவரும் ஐடிசியும் வந்து ஈக்குவல் ஆகிட்டாங்க இந்த ஜிஎஸ்டியில். அப்போ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டே இல்லாதப்போ தீப்பெட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்க கைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இதில் அதிகம் இருக்குது. ஃபஸ்ட்டு லாக்டவுன் ஒரு 1 மந்த்துக்கு மேலே லாக்டவுன் பண்ணுறப்போ எங்களுடைய அந்த ஒரு நாங்கள் வந்து யார் ஒரு சப்ளையர் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கிரெடிட்டை அவர் நிறுத்தினார். ஏன்னா அவர்கிட்டையும் ஃபண்ட் ரொட்டேஷன் இல்லை. அவரும் ஒரு இடத்துல அவர் சரக்கு வாங்கினா அவர் வந்து பணம் கொடுத்து தான் வாங்கணும். இப்போ எங்கள்கிட்டையும் ஃபண்ட்ஸ் ரொட்டேஷன் கிடையாது. அப்போ நாங்களும் ஒரு பொருள் வாங்கினா பணம் கொடுத்து தான் வாங்கணும். இப்போ எல்லாமே அந்த கொரோனாவுக்கு அப்புறம் அந்த ஃபஸ்ட் லாக்டவுனுக்கு அப்புறம் பணம் கொடுத்தால்தான் எதுவுமே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்து எங்களை வந்து கொண்டு போய் இந்த லாக்டவுன் வந்து தள்ளிடுச்சு. அப்போது இதில் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அந்த நேரங்களில். பேங்கில் வந்து என்ன செஞ்சாங்கன்னா அந்த ஓடி தர்றோம், கொரோனா பீரியடுக்காண்டி உங்களுக்கு எக்ஸஸாக லோன் தர்றோம், குறைஞ்ச இன்ட்ரெஸ்ட்டில் தர்றோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த சார்ஜும் நாங்கள் வாங்க மாட்டோம், டாக்குமெண்டேஷன் நீங்கள் பண்ண வேண்டியதில்லை இப்படிலாம் சொல்லிவிட்டு அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நாங்கள் பண்ணுறோம் வைக்கிறோன்னு நிர்மலா ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் வந்து டிக்ளேர் பண்ணாங்க. ஆனால் அது எங்கேயுமே நடைமுறை சாத்தியமே இல்லை. எல்லா பேங்க்லேயும் வந்து டாக்குமெண்டேஷன் பண்ணாங்க. அந்த டாக்குமெண்டேஷனுக்கு ஒரு பணம் நாங்கள் செலவழிக்க வேண்டியிருந்தது. அது கொடுத்ததுனால எங்களுக்கு ஓரளவு தான் எங்களுடைய தேவையை வந்து அதுவும் கூட ஃபில்ஃபில் பண்ணலை. இருந்தாலும் ஓரளவு எங்களுக்கு அது கிடைச்சதுனால கொஞ்சம் ரிலீஃபாக இருந்தது ஒழிஞ்சு அது அந்த ஆனால் அந்த பணமே வந்து எங்களுக்கு பத்தாது. ஏன்னா அதுக்கு நாங்கள் காரணம் இல்லை. கொரோனா இங்கே வந்து பரவுறதுக்கு நாங்கள் காரணம் கிடையாது. மத்திய அரசினுடைய செயல்பாடுனால நாங்கள் பாதிக்கப்படுறோம். ஸோ எங்களுடைய பாதிப்புங்கிறது வந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. எங்கள் கையில் அந்த ஒரு கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிற ஒரு ரொட்டேஷன் வந்து நின்று போச்சு இந்த கொரோனாவில். அது மிகப்பெரிய இன்றைக்கி மிகப்பெரிய சவாலாக வந்து எங்களை மாதிரி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு இருக்குது. சும்மா அதெல்லாம் வந்து கரண்ட் பில்லை நீங்கள் 2 மாதம் கட்ட வேண்டாம், 3 மாதம் கட்ட வேண்டாம் அப்படின்னு ஒரு பேருக்கு வந்து அவங்க சொல்லிவிட்டு கடைசியில் லாக்டவுன் பண்ண ஒரு பீரியட் கொடுத்து அந்த டயத்தில் நீங்கள் எல்லாருமே கட்டி தான் ஆகணுன்ட்டாங்க. ரெண்டாவது அவங்க வந்து நீங்கள் நம்ம ஓட்டாத இண்டஸ்ட்ரி அந்த ஓட்டாத டயத்துக்கும் அவங்க அதுக்கு முதல் மாதம் என்ன கரண்ட் பில் போட்டிருந்தாங்களோ அதே கரண்ட் பில்லை தான் நாங்களும் வந்து கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. ஸோ கரண்ட் பில்லாம் எங்களுக்கு ஒன்றும் எந்த வரி விலக்கும் கொடுக்கலை. மாநில அரசாங்கத்திட்டேருந்து எங்களுக்கு வந்து எந்த உதவியும் கிடைக்கல. மத்திய அரசாங்கத்திட்டேருந்து எங்களுக்கு எந்த விதமான உதவியும் வந்து கிடைக்கல. அவங்க அந்த கொரோனா லோனுன்னு சொல்லி கொடுத்தது வந்து எங்களுக்கு வந்து போதுமான இது கிடையாது. அது ஒன்று